உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கங்குல் என்னும் சொல்லை காண்போம். கங்குல் என்பதற்கு இருட்டு என்று பொருள். மலையாளத்திலே அது கங்கில் என்று வழங்கும். இருட்டை குறிக்கிற சொற்கள் தமிழில் என்னென்ன இருக்கின்றனவோ அந்த சொற்கள்தான் இந்தியா முழுதும் உள்ள மொழிகளில் இருக்கிறது மற்றும் உலக மொழிகளிலும் இருக்கிறது என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இருட்டை குறிக்கிற சொற்கள் என்னென்ன? இரு, இரவு என்ற சொல் தான் ராத்திரி, ராவு தெலுங்கிலே ரேயி என்றெல்லாம் மாறி ராத்திரி ராத் என்பதுதான் இந்தியாவில் உள்ள எல்லா வடஇந்திய மொழிகளிலும் ராத் ராத்திரி தான் இருக்கிறது. எனவே இரவு என்ற சொல் இந்தியா முழுதும் பரவியிருக்கிறது. அது இருள் என்றது கருப்பு என்ற பொருளில் தான் வந்திருக்கிறது. இந்த கங்குல் என்ற சொல்லும் கருப்பு என்ற பொருளுடையது. எப்படி அதற்கு பொருள் வந்தது என்றால், கங்குதல் காங்கு என்றால் நெருப்பு, காங்கை என்றால் அனல், நெருப்பிலே வெந்தது கரியாகிவிடும், கருப்பாக இருக்கும். எனவே கங்குல் என்பது கருப்பை குறித்து கருப்பு நிறமான இருட்டை குறிப்பதாக மாறியது. அந்த கங்குல் என்பதைப் போலவே அல் என்ற சொல் இருட்டை குறிக்கும். அந்த அல்லையிலிருந்து தான் அல்லங்காடி, நாளங்காடி என்று சங்க காலத்திலே பகல் கடைத்தெருவுகளும் இரவு கடைத்தெருவுகளும் இருந்தன. அல்லங்காடி என்பது இரவு கடைத்தெருக்கள். அந்த அல் என்ற சொல்லிலிருந்து தான் அந்தி என்ற சொல், அந்தரம் என்ற சொல் எல்லாம் தோன்றியது. அந்த அந்தரம் அந்தி என்பது கூட இரவைத்தான் குறிக்கிறது. அதற்கடுத்து நல் என்ற சொல். நல் என்ற சொல் கருப்பு என்று பொருள்படும். தெலுங்கிலே வாடு நல்லக உண்ணாடு என்றால் அவன் கருப்பாக இருக்கிறான் என்று பொருள். நல் என்ற சொல்லிலிருந்து தான் நல், நசி, நிசி, நடுநிசி என்கிறோம். நிசி என்பது தான் இருட்டை குறிக்கிற சொல். அந்த நிசியிலிருந்து தான் மேலையாரிய மொழிகளுக்கு நைட் என்ற என்ஐஜிடி நைட் என்ற சொல் போயிது. லத்தீன் மொழியிலே நொக்ஸ் என்று இருக்கும், ஃப்ரான்ஸிலே நவுத் என்று இருக்கும், ஆங்கிலத்திலே நைட் என்று இருக்கும், ஜெர்மானி மொழியிலே நெஸ்ட் என்று இருக்கும், ரஷ்யன் மொழியிலே நொய் என்று இருக்கும். ஆக நல், நிசி என்ற சொல் மேலையாரிய மொழிகளிலும் போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். நல் என்ற சொல்லிலிருந்து நரக என்ற சொல் தோன்றும். கோண்டி மொழி என்று ஒரு திராவிட மொழி இருக்கிறது. அதில் நரக என்றால் இருட்டு. நல் என்ற சொல்லிருந்துதான் நரக என்ற சொல்லும் தோன்றியிருப்பதை நாம் காண்கின்றோம். அதுக்கடுத்த சொல் யாமம். யாமம் என்பது நடு இரவு, அது இருட்டு. அதனால்தான் யாமம் என்ற வந்து சொல்வது வடமொழியிலே சியாமலா என்ற சொல் தோன்றியது. சியாமலா என்று பெண்களுக்கு பெயர் வைக்கிறார்கள். சியாமலா என்றால் கருப்பு நிறமுடையவள், கருப்பாயி என்றுதான் பொருள். இந்த அதுக்கடுத்து தெலுங்கிலே இருட்டை வந்து அவர்கள் சீக்கட்டி என்கிறார்கள். தெலுங்கில்காரர்களுக்கு அந்த சொல் எப்படி வந்தது என்று தெரியாது. தமிழிலிருந்தான் பிறந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. தமிழ் சொற்களே தீத்தல் என்றால் இருட்டாக்குதல், கருப்பாக்குதல். அந்த தீத்தல் தான் சீன மொழியிலே தித் தித் என்று இருக்கிறது. தித் என்றால் அது ஏறத்தாழ ஒரு கருப்பு பொருளை குறித்த சொல் தான். இந்த கன்னடத்திலே தீந்து போய்விட்டது என்பதை சீந்து போய்விட்டது என்பார்கள். சீதல் என்றாலே கருத்தல், தீதல் என்பது சகரமாக மாறி சீதலாகும். சீ கட்டுதல், சீயம் கட்டுதல் என்றால் கருப்பு கட்டுதல். அந்த கருப்பு கட்டுதல், தீயம் கட்டுதல், சீயம் கட்டுதல் தான் தீந்து போய்விட்டது, சீந்து போய்விட்டது தான் சீ கட்டுதல் ஆகி சீங்கட்டி என்று தெலுங்கிலே வழங்குகிறது. இந்த சொற்கள் எல்லாம் தமிழிலிருந்தே தோன்றி இந்திய மொழிகளிலும் உலக மொழிகளிலும் பரவியிருப்பதை பார்க்கும்போது உலக மொழிகளுக்கும் இந்திய மொழிகளுக்கும் தமிழ்மொழி தந்த நன்கொடை நமக்கு புரிகிறது.